காலகட்டத்தில் இந்த வழிபாடுகள் நடைபெற்றதுக்கு எந்த இடைவெளும் ஏற்படவில்லை எங்களுக்கு கொஞ்சம் மக்கள் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தப்பட்டு வந்த காலப்பகுதியிலிருந்து எங்களுக்கு ஒரு இடம் தேவையாக இருந்த காரணத்தினால் எமது பிரதேச செயலாளரை நாங்கள் சந்தித்து எங்களுக்கு ஒரு காணி தேவை ஏன்னா வெற்றி காணி துண்டுகள் எமது பிரதேசத்தில் இருக்குது ஆகவே எங்களுக்கு ஒரு பக்கத்தில் இருக்கிற எந்த மக்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் எங்களுடைய சார்ந்த மக்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு வெற்று காணி துண்டை தாங்கண்டு நாங்கள் விண்ணப்பம் கூறினோம் ஆனால் அதுக்கு ஒரு சரியான தீர்வு எங்களுக்கு கிடைக்கல கிடைக்காத பட்சத்தில் நாங்கள் தொடர்ந்தும் எங்களோட வழிபாடுகள் அதே வீட்டில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது இப்படியாக நடைபெற்று கொண்டிருந்த காலப்பகுதியில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாம் மாதம் இருபத்தி நாலாம் தேதி பிப்ரவரி இருபத்தி நாலு கிராமத்தில் உள்ள ஒரு சில வாலிபர்கள் அதோடு கூட ஒரு சில கிராமத்தில் உள்ள அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லா மக்களும் பிள்ள எல்லா மக்களும் இதற்கு எதிர்பாண்டு நாங்கள் சொல்ல வரல குறிப்பிட்ட சில மக்கள் இதற்கு மத ரீதியாக எங்களை ஒடுக்கும்படியாக அவங்க தீவிரமாய் பிரதேச செயலாளர்கள் மற்றும் போலீஸ் அதிகாரி எங்கெங்கெல்லாம் அறிவிக்க முடியுமோ அங்கெல்லாம் அறிவித்து இது ஒரு வீட்டு திட்டம் இதில் அவங்க வழிபாடு செய்ய முடியாது என்ற ஒரு காரணத்தை வைத்து எங்களுடைய வழிபாடுகளை தடுத்து நிறுத்த முயற்சி செய்தார்கள் ஆனாலும் நாங்கள் அதற்கு இடமளிக்காமல் முடிந்த பிரதேச செயலாளர் மற்றும் எங்கள மாவட்ட செயலாளர் அவங்கள கிழக்கு மாகாண ஆளுநர் மற்றும் எங்கள பிரதமர் ஜனாதிபதி விதமாக அதிகாரத்தில் உள்ள அநேகருக்கு தெரியப்படுத்தி இதற்குரிய முடிவுகளை நாங்கள் எடுக்க முயற்சி செய்தோம் ஆனாலும் அவங்க கலவரப்படுத்தி வழிபாடுகளை அடுத்து நிறுத்த வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய முழு முயற்சியா இருந்ததை தவிர நாங்களும் இந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் என்றது அவர்கள் யோசிக்கல இந்த இந்த நாங்கள் இருக்கிற வாழ்கிற இந்த இடத்தின் ஒரு பின்னணியை சொல்ல இது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஏற்பட்ட ஆலி சுனாமி பேரலையினால பாதிக்கப்பட்ட மக்கள் பாசிக்குடாவில் உள்ள மக்கள் மீள்குடியேற்றத்துக்கு அவங்களுக்கு அளிக்கப்பட்ட இடத்துல தான் நாங்கள் இருக்கிறோம் அந்த வகையில இந்த இருக்கிற மக்கள் சுனாமி ஆலி பேரலையினால் பாதிக்கப்பட்டவர்கள் குறிப்பாக சொல்லப்போனா நானும் என்னுடைய தாய் தகப்பன் ரெண்டு பேரையும் சுனாமி இதை நான் இழந்தேன் இப்படியாய் பாதிக்கப்பட்டு உடைமைகளை உறவுகளை இழந்து உயிர்களை இழந்த மக்கள் குடியிருக்கிற இதே பகுதியில் இந்த பகுதியில் குடியிருக்கிற மற்ற ஏனைய மதத்தவர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அதை உரிமை எங்களுக்கும் இருக்குது காரணம் நாங்கள் ஒரு இலங்கை நாட்டு பிரஜைகள் எழுபத்தி எட்டாம் ஆண்டு யாப்பின்படி நாங்கள் பார்க்கும்போது உளரீதியாக ப ப பதினோராவது உறுப்புரிமை சொல்லுது உளரீதியாக யாரையும் பாதிப்புக்கு உட்படுத்தக்கூடாது அதே மாதிரி பத்தாவது உறுப்புரிமையை பார்த்தோம்னா மத ரீதியாக யாரையும் ஒடுக்க முடியாது மத உரிமை எல்லாருக்கும் இருக்குது இந்த வகையில் இந்த நாட்டில் வாழ்கிற எங்களுக்கு இந்த மத உரிமை இந்த குறுகிய சில காலப்பகுதியில இல்லாமல் போகிறது வேதனைக்குரிய விஷயம் பதின பதினாறாவது உறுப்புரிமையின் அடிப்படையில் இந்த கூடி வழிபட ஒரு கட்டாயம் பதிவு செய்யப்பட வேண்டும் இது ஒரு திருச்சபையா இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை இலங்கை ச சட்டத்தின்படி கூடி வழிபட போதிக்க குழுவாக சேர்ந்து மற்றவர்களோட ஏனையவர்களோட இணைந்து வழிபட உரிமை இருக்கென்று இலங்கை சட்டம் சொல்லுது இந்த அதிகாரத்தில் உள்ள ஒரு சிலர் எந்த மதத்தை அவங்க பின்பற்றுகிறார்களோ அந்த மதத்தின் அடிப்படையில் மக்களோடு இணைந்து கிறிஸ்தவ மக்களுக்கு எதிராக சில யுக்திகளை பயன்படுத்தி அவர்கள் கிறிஸ்தவ வழிபாடுகளை தடுக்க முயற்சி செய்வது மிகவும் வேதனைக்குரிய விஷயம் காரணம் இந்த யாப்பு சட்டரீதியான சில காரியத்தை எங்களோட பிரதேச செயலாளர் கிராம சேவையாளரோடு நாங்கள் பேசின போதும் அவர்கள் சட்டத்தை மதிக்காமல் இலங்கையின் யாப்பு என்ன சொல்லுகிறது என்று மதிக்காமல் தாங்கள் வழிபடுகிற ஒரு மத ரீதியான காரியத்துக்கு மாத்திரம்தான் முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார்கள் கடந்த கால பகுதியில சுனாமியினால அது மாத்திரம் அல்ல மாவட்டம் யுத்தத்தினால் பாகரை பிரதேசம் யுத்தத்தினால் அதிகமாய் பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியிலே நாங்கள் சேவை செய்கிறோம் இந்த மக்கள் மத்தியிலே பலவிதமான இழப்புக்கள் வேதனைகள் சோக கதைகள் பின்பால இருக்கிறது இந்த காலகட்டத்திலேயும் கூட கடந்த இருபத்தி அதாவது கடந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலிலேயும் எங்களோட மட்டக்களப்பு மாவட்டத்து மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் அந்த வகையில் நான் சொல்லப்போனா என்னுடைய ரெண்டு சகோதரிகள் பாதுகாக்கப்பட்டது கடவுளின் பெரிய கிருப காரணம் அவர்களும் சியோன் தேவாலயத்தை சேர்ந்தவர்கள் தான் இவ்விதமான பல இழப்புக்களை சந்தித்து வருகிற எங்களுடைய சமூகம் இனியும் வரப்போகிற காலத்தில் மத ரீதியான ஒடுக்கப்படுதல் மத ரீதியான பாகுபாடு காட்டுதல் இப்படிப்பட்ட ஒரு வேதனைகளை கண்ணீர்களை அவர்கள் எதிர்நோக்காதபடி இந்த நாட்டு ஒரு அரசாங்கம் ஒரு ஜனாதிபதியோ பிரதம மந்திரியோ தலைவர்களோ அமைச்சர்களோ எல்லா ஜனங்களுக்கும் ஒரே உரிமை இருக்கிறது என்றதன் அடிப்படையில் எங்களுக்கும் ஒரு சமத்துவமான உரிமை கிறிஸ்தவ மக்களுக்கு வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் அன்பாக அரசாங்கத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இது பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் அரசாங்கத்தில் உள்ள தலைவர்கள் அதிகாரத்தில் உள்ள அனைத்து தலைவர்களின் பொறுப்பாய் இருக்கிறது காரணம் தமிழ் சிங்கள முஸ்லீம் என்ற இன வேறுபாடு இல்லாமல் போல மத வேறுபாடு அற்ற ஒரு நல்ல அரசியலை எங்கள நாடு காண வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சிக்கிறோம் காரணம் இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு வர வேண்டும் நாங்களும் இந்த நாட்டு பிரஜைகள் எங்களுக்கும் சகல உரிமையும் இந்த நாட்டில் இருக்குது ஆகவே மத ரீதியான ஒடுக்கப்படுதலை தவிர்த்து எல்லா மக்களையும் பொதுவாக சமத்துவமாக இந்த நல்ல ஆட்சியிலையும் மாத்திரமல்ல வரப்போற அரசாங்கம் ஆயிருந்தாலும் எந்த அரசாங்கம் ஆயிருந்தாலும் சட்டத்தை மதித்து சட்டத்தின் அடிப்படையில எல்லா இன எல்லா மத மக்களுக்கும் ஒரு சம உரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்பது அன்பான வேண்டுகோள்